ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல் சிறைகடைக்கை ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல அம்மா தான் நோயால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க ரோகிணி அதெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் உடனே ரோகிணியோட அம்மா திரும்பி பாக்குறாங்க திரும்பாதீங்கம்மா முகத்துல சுருக்கம் ஏற்படும் சொன்னதுக்கு அப்புறமா ரெகுலர் கஸ்டமராக ரோகினி அப்படின்னு கேட்க ஆமாமா அப்படின்னு தலையாட்டுறாங்க இவளோட மாமியார்மா இவங்களோட அம்மா தான் வந்து அல்ப வயசுலயே போயிட்டாங்க ஆனா நான் இவளை அம்மா மாதிரி தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்ணுல இருந்து தண்ணியும் வருது ரோகினி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போன விஜய் அந்த பணத்தை எடுத்து பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க கிளம்புறாங்க கிளம்புறாங்க ரோகிணி அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களும் ஆறுதடைறாங்க பக்கம் மண்டபத்துல எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க ஸ்ருதியோட அம்மா அப்பா அந்த சமயத்துல முத்து வீட்டுல இருந்து எல்லாம் வராங்க பார்த்த மீனா காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதை எடுக்கிறவர்களும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாதிரி தாங்க இன்னைக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது கேட்டு முத்துவும் ஓகே சொல்றாரு அண்ணாமலை இவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக ஸ்ருதியோட அம்மா அப்பா நிக்க அண்ணாமலை வந்து வா அண்ணாமலை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி முகத்தை பார்க்க ஸ்ருதியோட அம்மா கண்ணை காட்டினதுக்கு அப்புறமா வாங்க அண்ணாமலை அப்படின்னு மரியதோட கூப்பிடறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போறாங்க ஸ்ருதி மாப்பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் வரவேற்கிறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல நான் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டா உடனே ஸ்ருத்தியோட அம்மா உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல் வரிசையில போய் உட்கார போக முத்தவங்களை தடுத்து கடைசியா போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே மௌனம் கிடையா அண்ணாமலை அவரோட ஃப்ரெண்ட் ஆனா பரசு கீழே போய் கூட்டிட்டு வராரு பரசு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வரிசையில நின்று பேசிட்டு இருக்கும் போது ஸ்ருதியோட அப்பா ஒரு நபரை எடுத்துகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு அவரு கால் மேல கால் போட்டு உட்காரும் போது அந்த கால் அண்ணாமலை மலைப்பட பரசு உடனே வந்து என்னப்பா இப்படி பண்றாங்களே அப்படின்னு கேட்க நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம் நம்ம வேற ஒரு இடத்துல போய் உட்காரலாம் பரமு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சாலும் பயங்கரமா கோவம் வரும் இதனால சண்டையும் ஏற்படும் சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்காராங்க நீ அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த முத்துவை தான் நம்ம இந்த பிளானே பண்ண போறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி அந்த ஆள் வந்துருவான அப்படின்னு கேட்கா கண்டிப்பா வந்துடுவாங்க நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து முத்துவை குடிக்க சொன்ன மாதிரி அவன் வேற ஆளா மாறிடுவான் சொல்றாங்க வந்த விஜய் ரோஹினிய பார்த்து இன்னும் கிளம்பலையாமா அப்படின்னு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம என்னமா உங்க அப்பா பிளைட் ஏறிட்டாரா இல்லையா எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்துடுவார் ஆண்டி அதெல்லாம் கரெக்ட் டைம் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு சொல்ல எப்பமா இதே தான் சொல்லிட்டு இருக்க வந்துடுவார் ஆனால் வந்த பாட்டை காணுமே அப்படின்னு கேக்க என் ஃப்ரெண்டு விஜயா கேட்டால் ஏன் விஜய் இதுன்னு டவுன் பஸ் நினச்சியா இங்க ஏறினதும் அங்க வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறாங்க சீக்கிரமா கிளம்பி வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு போக என்னடி நீ சொன்ன மாதிரி வந்துடுவானா இல்லையான்னு கேக்க வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேக்கறாங்க ஒன்றும் இல்ல அவங்க அப்பா வந்துடுவாங்களான்னு கேட்டேன் இல்லையே நீ டான் சொன்ன மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திரும்ப கேட்க இல்ல நான் வந்துடுவாங்களா அப்படின்னா கேட்டேன் உங்க காதல அப்படி விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க அப்புறம் மீனா சொன்னதன் பேரெலாம் மொத்தம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோடும் வந்து முடியுது